இப்போ நம்ம வந்து மீன் அமினோ அமிலம் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இதில் காமிச்சிருந்தோம். அது வந்து மீன் கழிவுகள் அப்புறம் வந்து நாட்டு சக்கரை, அதாவது கெமிக்கல் சேர்க்காத சக்கரை, இதெல்லாம் சேர்த்து நம்ம அதை தயாரிக்கணும். அப்படி தயாரிக்கிறப்ப ஒரு மாதம் இந்த மாதிரி மூடி வச்ச டேங்கில் வந்து மூடி வைக்கணும், காற்று போகக்கூடாது. இது வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு, இந்த மீன் அமிலம் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா மீன் வந்து பயங்கரமான வாடை, பட் இதை வந்து என்னால் சுவாசிக்க முடியும், பல வாடை அடிக்கும். ஒரு வந்து மீன் அமிலம் தயாராகிடுச்சா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மீன் கழிவோட வாடை சுத்தமாக போயிடும், ஒரு புளிச்ச பல வாடை அடிக்கும். அந்த வாடை நமக்கு வந்து நல்லா தான் இருக்கும், ரொம்ப கெட்டு போன வாடை கிடையாது. அந்த வாடை இதில் அடிக்குது. இப்போ இது வந்து நம்ம உபயோகப்படுத்த தயாராகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த செடிகள்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே பூச்சி தாக்குதல் இருக்குது. இந்த செடிகளுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து பதியம் போட்டிருக்கோம், எல்லா செடியிலையுமே பூச்சி தாக்குதல் இருக்குது. இது வந்து நம்ம பதியம் போட்ட கண்ணு, கிட்டத்தட்ட பதியம் போட்டு இது ஒரு 2-3 மாதங்கள் ஆயிடுச்சு, எல்லா செடியிலையுமே பூச்சி தாக்குதல். பத்து லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம், இந்த ஸ்ப்ரேயரில் 10 லிட்டர் தண்ணி கலந்துருக்கோம். இந்த மீன் அமினோ அமிலமில் இது வந்து 100 ml தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். 100 ml மீன் அமிலோ அமிலம் ஊற்றுறோம். போதுமா? இப்போ நம்ம மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாதிக்கப்பட்ட கண்டுகளில். ஒரு ப்ரெஷர்